ஹலோ வியூவர்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹோம் வீட் நூடுல்ஸ் அதாவது நம்ம வீட்டிலேயே இந்த கோதுமை மாவு வச்சு எப்படி நூடுல்ஸ் செய்கிறலாங்கிறது தான் இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஆஷிர்வாத் கோதுமை மாவு தான் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பரோட்டா ஸ்டஃப்டு சப்பாத்தி நல்ல பூ பூரி இதெல்லாம் இந்த மாவு வச்சு தான் நான் உங்களுக்கு செஞ்சு போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் மாவு இதில் எடுத்திருக்கேன் இதில் வந்து அரை ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான சாதாரண தண்ணி ஊற்றுனாலே போதும் இதுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறுக்கமா பிசைவோம் ஆனா அந்த மாதிரி பிசையாம கொஞ்சம் நெகத்தியமா பிசைஞ்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு இடியா போலக்குல வச்சு புளியும் பொழுது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப காமிக்கிறேன் பாருங்க இதுதான் இந்த மாதிரி நீங்க விரைவு வச்சுக்கிடும் பொழுது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப என்ன பண்ணுங்க ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த மாவை என்ன பண்ணுங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் பதினஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி மாவை இந்த மாதிரி நல்லா விரவி எடுத்து வச்சுக்கோங்க நல்ல நம்ம க எவ்வளோ தூரம் நல்லா பசைஞ்சு எடுக்கிறோமோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா மா நூடுல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ரெடி ஆகிட்டு மாவு இப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு ஃப்ரை பேனில் ஒரு மூணு லிட்டருக்கு மேலே தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் உப்பும் ஒரு அரை ஸ்பூன் உப்பும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க ஹை ஃப்ளேமில் நல்லா அந்த தண்ணி கொதிக்கணும் பாருங்கள் பாருங்க இப்ப என்ன பண்ணுங்க இடியாப்ப உலக்கல நம்ம ரெடி பண்ணிரலாம் உள்ள வந்து ஆயிலை மட்டும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் ஈஸியா உங்களுக்கு இத வந்து புளியதுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப பாருங்க மாவை இப்ப பாருங்க நான் எடுத்து காமிக்கிறேன் இன்னும் அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கதான் செய்து இப்ப என்ன பண்ணுங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல நல்லா உருட்டிட்டு நீங்கள் வந்து இடியாப்பா அச்சு உழக்கில் வச்சு விட்ருங்க வச்சுட்டு நீங்கள் இப்படி புளியும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா இருக்க தண்ணியில் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் நீங்கள் இந்த நூடுல்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளவோ லென்த்தியாக நம்ம புளிகிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்ட த தீயை வந்து குறைக்க வேண்டாம் ஃப்ளேமை குறைக்கவே வேண்டாம் இப்போ பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஒரு உழக்கு ஃபுல்லாகவே இதில் புழிஞ்சி விட்ருங்க இது வந்து ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா கொதிக்கணும் பாருங்கள் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் இந்த நூடுல் நூடுல்ஸ் அப்புறம் நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் இப்போ காமிக்கிறேன் ஒரு 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 நிம் உடனே நீங்கள் வந்து கரண்டி வச்சு கிண்டிட வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி மெதுவாக அதை பிரித்து விட்டுக்கோங்க அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் அதுலேயும் உப்பு போட்டாச்சு இதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆக போது முடிஞ்சது இனிமேல் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஆல்ரெடி நீங்கள் நல்ல ஒரு குழந்த தண்ணி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் இல்லை நார்மலாக உள்ள வாட்டர் இருந்தாலும் ஓகே குழந்த தண்ணி நீங்கள் கொஞ்சம் சேர்த்து பொழுது இது கொஞ்சம் நல்ல நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் பாருங்க இப்போ உடனே என்ன பண்ணுங்க நல்லா ஒரு ஜலடையை வச்சு இதை நல்லா அரிச்சிட்டு என்ன பண்ணுங்க உடனே இந்த குளிந்த தண்ணியை சேர்த்து விட்டுட்டிங்கன்னா அது ஓவர் குக் ஆகிறதா இது உங்களுக்கு தடுத்துரும் பாருங்க இப்போ பாருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன அழகாக இருக்குன்னு பாருங்க இந்த நூடுல்ஸ் இதுதான் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இது வந்து ஹெல்த்தி பாருங்க நம்ம பிள்ளைகளுக்கு இப்போ பாருங்க ரெடி ஆகிட்டு இதை என்ன பண்ணுங்க அடுத்த செட்டு நான் வந்து இப்போ ஊற்றிட்டேன் அதையும் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் ரெண்டாவது செட்டும் கரெக்டாக பாருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்தாச்சு இதையும் அதே மாதிரி குழந்தை தண்ணி ஊற்றி இதே மாதிரி எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் தண்ணி வந்து வடிகிற வரைக்கும் அந்த அரிப்பில் என்ன பண்ணுங்கள் அப்படி சுற்றி பரத்தி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் சரி ஒரு நல்ல பெரிய பிளேட் இருந்தாலும் சரி இது கொஞ்சம் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிளேட்டில் அல்லது டிஷ்யூ பேப்பரில் மாற்றிட்டிங்கன்னா நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஆயிரும் பாருங்கள் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லா க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இதில் தண்ணி இருக்குதா இன்னும் ஒரு ஒரு நேரத்துல நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த பாருங்கள் இப்போ நல்ல க ஈரம் இல்லாத அளவுக்கு இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிருவோம் நல்லா பச்சை மிளகா முட்டைக்கோஸ் கேரட்டு வெங்காயம் தக்காளி கேரட்டு அப்புறம் இது பீன்ஸு வெள்ளைப்பூடு கொஞ்சம் கொத்தமல்லி இலை நீங்கள் காரத்துக்கு மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணுங்க ஒரு அகலமான ஃப்ரை பேனில் நல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் கடுகுலந்த மிருப்பு போட்டு பாதி பொரியும் பொழுதே இந்த ஜீரகம் ஒரு ஸ்பூனை சேர்த்துக்கோங்க நல்ல மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு நாலு வெள்ளை போட நல்லா பொடிசா கட் பண்ணி இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்ல ஒரு பெரிய வெங்காயம் இதையும் நல்லா போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் ஒவ்வொரு காய்கறியும் போடவும் முப்பது முப்பது செகண்ட் வச்சு நல்லா வதக்கிட்டு வாங்க அப்பதான் உங்களுக்கு இந்த வதக்கும் பொழுது நிறம் மாறாம இருக்கும் பாருங்க இப்ப பாருங்க அடுத்தது முட்டை சேர்த்தாச்சு இப்ப இதை நல்லா வதக்கிக்கோங்க கைவிடாம அடுத்தது கேரட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பொடிசா கூட நறுக்குனாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ பாருங்கள் அடுத்தது கேரட்டு பீன்ஸையும் சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாமே ஒரு முப்பது முப்பது செகண்ட் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு ஆல்ரெடி என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸு வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க மேலே லிங்க்கு கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போது தக்காளியை ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா வதங்கட்டும் அந்த தக்காளியோட தோல் வந்து கலர்ற அளவுக்கு வதங்கட்டும் இப்போது ஒரு ஒரு அரை ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா அதாவது இது ஆச்சிஸ் கரம் மசாலா பவுட்ரு நல்ல ஒரு ஸ்பூன் மிளகு இது வந்து போதுமானது அடுத்தது ஒரு ஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பையும் காரத்தையும் மட்டும் லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு என்ன ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மிளக வந்து க்ரஷ் பண்ணி மேலே தூவி விட்டுக்கலாம் முதலே காரத்தை ரொம்ப சேர்த்துற வேண்டாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ரெண்டையும் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கியாச்சு இப்போ நம்ம இந்த வீட்டு நூடுல்ஸை இதில் சேர்த்துருவோம் நல்லா என்ன பண்ணுங்க நல்லா க மெதுவாக இதே மாதிரி அந்த பக்கம் நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காமிக்கிறதுனால அப்படி தெரியுது நல்லா மெதுவாக அந்த நூடுல்ஸ் வந்து உடையாத அளவுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா போட்டு பரட்டி எடுத்துக்கோங்க இது வந்து நான் வந்து இடியாப்பை உலக்கில் வச்சு நான் இது பிழிஞ்சுருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பெரிய ஓட்டை கண் இருக்கிற அந்த சில்லு வச்சு புழிஞ்சாலும் இதை விட கொஞ்சம் தடைமனாகவும் இருக்கும் ஹோட்டல் நூடுல்ஸ் மாதிரியாகவும் இருக்கும் அதுவும் கொஞ்சம் உடையாமல் இதை விட கொஞ்சம் நல்லா வரும் என்கிட்ட வந்து அது இல்லாததுனால நான் இடியாப்ப உழக்கில் தான் இதை வச்சு புழிஞ்சிருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த எக் ஃப்ரைட் ரைஸ்லாம் நம்ம பாஸ்மதி ரைஸை எந்த அளவுக்கு குக் பண்ணணுங்கிறதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசி மால்ட்டு கேரட் மால்ட்டு இதெல்லாம் அழகாக கொடுத்துருக்கேன் ஸ்டஃப்டு சப்பாத்தி பூரிலாம் வந்து எப்படி நல்ல உப்பெலாம் வரணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ